உலக சுகாதார அமைப்பின் நிர்வாகக்குழு தலைவராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதுவரை இப்பொறுப்பை வகித்த ஜப்பானின் ஹிரோகி நகட்டானியிடமிருந்து அவர் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் முப்பத்தி நான்கு உறுப்பினர்களைக் கொண்ட இந்த அமைப்பின் தலைவராக ஹர்ஷ்வர்தன் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு பதவி வகிப்பார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொருளாதார செயல்பாடுகள் மனித திறமைகளை மேம்படுத்த ஆரோக்கியம் அவசியமானது என்றார் உலக சுகாதார அமைப்பின் குழு தலைவர் பொறுப்பு கிடைத்திருப்பது தமக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு கிடைத்த கௌரவம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள உலகளாவிய ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதோடு அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் இந்தியா உரிய நேரத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நூற்று முப்பத்தி ஐந்து கோடி மக்களை கொண்ட இந்த நாட்டில் ஒரு லட்சம் பேர்தான் இந்நோய் பாதிப்பிற்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைவோர் சதவீதம் நாற்பதுக்கும் மேல் உயர்ந்திருப்பதையும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் எடுத்துரைத்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்